வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு. உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன். இப்போ நாலு மாடு விற்பனை போடுறேங்க. நாலு மாடில் நம்ம முதல் வீடியோ போட்ட மாடுகளும் இருக்குது. எப்படி என்னங்கிறத சொல்கிறேன். நாலு மாடு பார்த்திங்கன்னா ஒரு செண மாடும் இருக்குது, அதையும் போடுறேன் பாருங்கள். மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர் என்றது. ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. இது எப்படிங்கன்னா, இது இந்த சின்ன மாடு மொதல் வீடியோ, நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அது ஒரு பக்கத்துலேயே வந்து சொந்தத்தில் வீட்டுக்கு பால் வேணும் முடிச்சு போனாருங்க. மாடு அவங்களுக்கு கண்ணியான வரைக்கும் வேணும்ட்டேன். அப்புறம் அது ஈனிருச்சு, இனி ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு பால் அதே வச்சுக்கிறோம்னு இதை கொடுத்துட்டாரு. ஒன்றொன்னா நான் சொல்லிட்டு வரேன், எப்படி என்னென்னு கேளுங்க. இந்த கிராஸ் மாடு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா தான் விலை போட்டிருந்தேன். நிறையா பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கறவைக்கு நிற்குமா கறவைக்கு நிற்குமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு மணியாண்டை பிடிச்சிருக்கு, கறந்து காமிக்கப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டு இப்போ அதை கறந்து காட்டலான்னு. எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பொம்பளை உள்ள யார் வேணால் கறக்கலாம். எங்கள் வீட்லையெல்லாம் எடுத்து கறந்து வைக்க வீடியோ இருக்குது. தாராளமாக 25-20 வேலை காலை அப்படின்னு கொடுக்காதுங்க. நாலு காம்பளி பால் செல்வாக்கா வரும். கண்ணு காலங்கண்ணு பல்லெல்லாம் கடை முளைத்த மாடு. மாடு 25-20 வேலை ஃபஸ்ட்டு மாடு. செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா இது நல்ல மாடு, பெருவெட்டுங்க, நல்ல நாகரிகமான மாடு. இது இன்னும் அறிமுகம் இல்லை. இது கறவை பார்த்திங்கன்னா 300 லிட்டர் தாராளமாக வரும். காம்பு கறக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மாடு நல்லா நெட்டுருக்குது, மாடு நல்லா நெட்டுருக்குதுங்க. பல்லு கடமுளப்பத்தை கடமுளப்புனே எப்படிங்கன்னா இளம்புதே மாடு, ரெண்டாம் நீதி அந்த மாதிரி இருக்குது. அதில் தீனி தண்ணி இல்லாமல் மாடு கொஞ்சம் இளைச்ச மாடுங்க. இதோட விலை 26,000. நல்ல கறவையெல்லாம் எதிர்பார்த்து கறக்கல. சினையே நின்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு காசுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த கம்ரு தாம்பலாம் சூப்பராக இருக்குது. 26 ரூபா மாடு நல்லா நெட்டு மாடுங்க. ரெண்டாவது மாடு 26 ரூபா கை கறவை, சுழி சுத்தமான மாடு, கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம். மாடு கடைங்கன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர் என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா, இது நம்ம நேற்று போடுறத காம்பு கொஞ்சம் மடிச்சு கறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலுங்க. அந்த மாடு மாடு நல்லா பெருவெட்டுங்க. 29 ரூபா விலை சொல்லியிருந்தேன். கறவையெல்லாம் நல்லா கறக்கு. நேற்று அந்த மாடுகளுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு போட்டு இது வித்தியாசம் எழுதி போட்டுட்டேன். காம்புன்னா சுரக்கையில் பார்த்தீங்கன்னா காம்பு நல்லா கொஞ்சம் பெருசாக வரும். மடித்து அந்த கீழே கோண காம்பு பிடிச்சி கறக்கிறவங்களுக்கு பால் சூப்பராக கறக்கு. காலெல்லாம் அப்படின்னு தூக்காதுங்க. தீனி தண்ணி அளவெல்லாம் திங்கி. இப்போ நான் பால் சொல்கிறது 3.5 நாளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு 3 மூணே வச்சுக்கோங்க. 29 ரூபா விலை மாடு நல்லா பெருவிட்டு. கண் அதோட கண் பார்த்திங்கன்னா கண்ணையும் காட்டுறேன். கண் பார்த்திங்கன்னா இந்த காலங்கண் அதோட கண், சும்மா கண்ணுக்கெல்லாம் ஒரு 3 மாதத்துக்குள்ளதே இருக்குது. பக்குவமான பண்ணால் பால் அளவுக்கு மீறி கூட்டு மாடு. அடுத்து வேறு இப்போ கறந்து காட்டுற வீடியோவையும் காட்டுறேன். இந்த சின்ன மாடு, மாடு வந்து பல்லு ரெண்டே பல்லு, கோணமாக உரியா சூப்பராக இருக்குங்க. கால் கை எதுவுமே தூக்காது. கண் கெடரிக்குன்னு பால் ஒன்றரை ஒன்றரை வீடு கறந்துக்கலாம். வீடு கறக்கிறவங்க கறக்கிறதுக்கா பிடிக்கிறதுக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. மாடு பக்குவம் இல்லாத பக்கம் இருந்தது. உங்களுக்கு நல்ல தீனி தண்ணி பிடிக்கல, எந்திரி 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 எந்திரி. கண் கெடரிக்கணுங்க. தாயை விட கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. இப்போ இது கறக்கிற ஆட்ட வீடியோவும் போடுறேன், விலையை சொல்கிறேன் பாருங்கள். வீடு செலவுக்கு நல்ல முறையாக கறந்துக்கலாம். மாடு சின்ன மாடுங்க, 25 ரூபா விலை. மாட்டுக்கு ரெண்டே பல், கண் கெடரிக்கண்ணு. இப்போ கறக்கிற வீடியாவும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கறவைக்கு கோணமாக காலணைக்குவா எதுவும் தேவையில்லை. வாசை மொடி ஒடி சுரந்துருக்குவா. பால் வீட்டு செலவு குழந்தை குட்டிகளுக்கு நல்ல முறையாக கறந்துக்கலாம். 25 ரூபா பணம் ஒன்று சந்தோஷமாக நீங்கள் கறக்கலாம். கோணாங்குறிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் பால் நல்லா இருக்குங்க. கண் கெடரிக்கண்ணு. 25 ரூபாய்க்கு நாட்டு மாட்டு பால் காசு போடுறோம், கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க. கறக்கிறது கால் தூக்குறதோ கை தூக்குறதோ எந்த நியாயம் இருக்காது. அணைஞ்சு கறக்கவோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் எதாவது அணைஞ்சிருக்குதுன்னு. காலே தூக்குறதே என்னென்னு தெரியாது. ஒரு வாரத்துக்கு நல்லா பக்குவம் பண்ணி மாடை கழுவி விட்டு விற்கலினாலும் உங்களுக்கு எடுத்து போடுறேன். வித்தாசுனா வித்தாசுன்னு எழுதி போட்டுருவேன். நல்லா கறக்க வீடு செலவுக்கு நீங்கள் வேலை போலங்கிக்கலாம். உரி கறக்கணும், நல்லா இருக்குது. 25 ரூபா விலை கெடரிக்கனோட. கண்ணுக்குட்டி கெடரிக்கன்னு வாங்கணும்னா ஒரு 10 ரூபா 12 ரூபா சொல்லுவாங்க. ரெண்டு வலுங்க கொண்டு போய் பேரும் புகழோடு கறக்கலாம். ஏதோ வீடு செலவு கறக்கு. கறந்து ஒரு சொசைட்டி கூத்துறதுக்கோ பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் தயிர் பால் கூத்துறதுக்கோ வரலாம் ஆகாது. நம்ம வீட்டு குழந்தை குட்டிகளுக்கு ஆதி கொடுத்துக்கலாம். எல்லா குழந்தைகளாக இருந்தால் பால் நல்லாயிருக்கு. நாட்டு மாடு பாலாட்டம். அடுத்துங்க இது செனமாடு.
சினமாடுங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு மேலே, 4.5 மாதத்துக்குள்ளே, 4 மாதம். இப்போ சினையில் வந்து நம்ம யாருமே ஒரு டாக்டர் ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க, கண் இறங்கிச்சும்பாங்க, சென தைரியலிம்பாங்க, அது எப்படின்னே சொல்ல முடியாது. ஆனால் சினைன்னு சொல்லிடுவாங்க எந்த டாக்டருமே, செக் பண்ணுற டாக்டர் அனைத்து பேருமே சினைனா சினைம்பாங்க, சினை இல்லாட்டி சினையிலிம்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஒன்றும் செக் பண்ணி பார்த்தா சென தெரியும். 4 மாதம் பூர்த்தியாக முடிஞ்சுது. மாடு வந்து 2ஆம் தேதி கிடையாது, 4 மாதம் முடிஞ்சுன்னா மாடு தீவனம் போடாமல் பக்குவம் பண்ணாததுனால உங்களுக்கு ஒரு நேரத்துக்காரையே கறந்துட்டுருக்குறாங்கப்பா. 2 நேரம் கை வச்சாலும் சோரப்புக்கோ மற்ற எந்த பிரச்சனையுமோ கிடையாது. நல்ல முறையாக மாடு ஒரு அரை மூட்டை பருத்தி வேறு இங்கே ஒன்று மாடு தின்னுச்சிங்கன்னா மாடே உங்களுக்கு அந்த கோப்பே மாறிடு. நல்லா பெருவெட்டு மாடாகிக்குங்க. பல் மாடு 2ஆம் தேதி இளங்கண்ணிலாம் பார்த்தீங்கன்னா 5 பால் கறக்கு, 35,000 விலை. பாலை கறந்து காட்டுற உங்களுக்கு சூப்பராக இன்றைக்கி 2 நேரம் நீங்கள் ஒன்றிக்க, 2 நேரம் கறந்தோம் மாடு அழைச்சிக்கு. ஒரு நேரத்துக்காரவே போட்டுக்குங்க, எப்பவுமே ஒரு நேரத்துக்காரவே போட்டிங்கன்னா உங்களுக்கு பருத்தி கோட்டையோ பருத்தி கோட்டை புண்ணாக்கோ எல்லாம் வச்சு இங்கே கோணம் சூப்பராக இருக்குது. காலையில் நேரம் நான் கறக்கலை, சாயங்கால டைம் தான். ஒரு நேரத்துக்காகவே அதை கறந்துக்கலாம். இன்னும் 2-3 மாதத்துக்கு பாலால் 4 காம்பளியுமே சூப்பராக வரும். நாலு காம்பளி பாரு, மற்ற சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் இல்லை. மாடு கொஞ்சம் தீந்திப்பு இல்லாமல் கிடக்குதுங்க, அவ்வளோதான். 35,000 வேலை. நாளைக்கு வந்து இந்த 6-7 மாதத்தில் போட்டோம்னா ஒரு 50 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் பணமாகும் மாடு. நன்றி வணக்கம். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுற மாடை கொண்டு போகிறேன். உங்களுக்கு 4 நேரம் 2 நாள் பார்த்துட்டு மாடு பிடிக்கலையா நீங்கள் கொண்டாந்து தாராளமாக விட்டுட்டு பணம் கிடைக்காது கண்டிப்பாக. மாடு விட்டுட்டு வேறு மாடு கொண்டு வாங்க. ஏன்னா பணம் கிடைக்கிற மாதிரி இருந்துன்னா அது எப்படி எப்படி ஆகிக்குதுன்னா நான் 2000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு பணம் தான் ரொம்பேன். அதை அவங்க ஐயோ இப்போ தான் நாங்கள் வாடகை கொடுத்து கொண்டாந்து அப்படிம்பாங்க. அது ஒரு இது மாதிரி போயிடும். அது ஒருத்தர் அப்படி சொல்கிறதில்ல, நம்ம நடக்கிறதையே எச்சரிக்கையாக முதல் சொல்லிடுறது. 100%க்கு 90% நம்மளுக்கு மாடே திரும்பி வராது. ஏன்னா உண்டானது சொல்லி போடுறா, அதனால் எதுக்கு திரும்பி வருதுங்க? திரும்பி வராது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை, 100க்கு 10 பேர் இருக்கிறாங்க அப்படி. இப்போ நான் என்னென்ன தப்பு சொல்கிறேன்னா அந்த தப்பு செய்யறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா சொல்லிடுது. மாடு பிடிக்கலாம் கொண்டாந்து நீங்கள் 2 நாள்தான், 8 நாள் 10 நாளெல்லாம் பண்ணுறதுக்காகாது. 2 நாளில் உங்களுக்கு கொண்டாந்து விட்டு வேறு மாதிரி நீங்கள் தாராளம் பிடிச்சி போகலாம். கண்டிப்பாக சினைனா சினையாக இருக்குது, கறவைனா கறவையாக இருக்குது. சந்தோஷமாக நீங்கள் நல்லா கொண்டு வளர்த்தலாம். வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பொருள் நீங்கள் கண்ணுக்கான வாங்கிட்டு போனாலுமே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் அது 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க, மோசம் இல்லையான்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வாங்கிட்டு போகிறது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து சொல்லிடுங்க. இப்போ வீடியோ பார்க்காத அளவுக்கு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறேன், 40 ரூபாய்னு சொல்லுங்கள். அப்போ அவங்க கணக்காக நீங்கள் வாங்கின விலையை கரெக்டும் பாங்க. 40,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு தான் வாங்கினீங்க வெய். 40,000 ரூபாய்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்னப்பாங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வாங்கி தான் சேர்த்து அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் சொல்லிடலாம் என்னென்னு, ஆமாங்க அந்த விலையத்தை வாங்கினேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம வாங்கின விலையே சொன்னால் அதுலேருந்து 10,000 கம்மியாக சொல்லுவாங்க. மாட்டேவாரம் ஒன்று மட்டும் அப்படித்தான். நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் பார்த்து ஆதரவு கொடுங்க. மொத்தப்போ 5 மாடு பக்கம் போட்டுருக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க. நன்றி வணக்கம்.